இந்த வீடியோவை வழங்குவோர் ஏ ஆர் ரஹ்மான் பிரியாணி, தி பிரியாணி கிங் ஆஃப் சென்னை. Hello. He's a very gifted child. குழந்த பிறந்து கூட 45 days திருப்பி போய் ஒர்க் பண்ணேன். லைக் அம்மா நான் இன்னைக்கு வந்து ஊருக்கு போகிறேன், ஐ வில் பி பேக் இன் 2 days அப்படின்னா ஹி வில் அண்டர்ஸ்டாண்ட். என்னை விட்டு போகிறேன், நானும் வரேன், இப்படிலாம் அடம் பிடிக்க மாட்டாங்க. ஸோ எப்போ பேபி பார்த்தாலும் எனக்கு பேபி வேணும், பேபி வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. மம்மி மம்மி இன்னும் வயிற்றில் பேபி இருக்குது, நீங்கள் அதெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது. மம்மி வயிற்றில் பேபி இருக்குல்ல, ஏன் ஒர்க் பண்ண வைக்கிறீங்க, இப்படிலாம் சொல்லுங்க. ரொம்ப இவ்வளோ சமத்தா வளர்த்துட்டீங்களே நீங்கள். பிஹைண்ட் உட்ஸ் பர்சனல்ஸ் வித் தாராவில் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற செலிப்ரிட்டியை பற்றி சொல்லணும்னா, ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நடிக்க வந்துட்டாங்க. சீரியல், சினிமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி இடத்த பிடிச்சிட்றாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷி ஓன்ஸ் எ பிஸ்னஸ். எப்படி இந்த சேஞ்ச், எப்படி எப்படிலாம் அவங்களோட ட்ராவல் இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் சந்தோஷி. ஹாய் தாரா. ஹாய், எப்படி இருக்கீங்க? எஸ் கிரேட். ஸோ வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து இருந்திருக்கீங்க ரொம்ப சின்ன வயசுலேருந்து. அப்படியே அதுலேருந்து தாண்டி வரும்போது பர்சனல் லைஃப், ஒரு மதராக அண்ட் ஒரு வைஃபா, ஸோ அந்த ஒரு 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 பியூட்டிஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி சொல்லுங்கள். ஸோ எவ்ரி விமன் இஸ் ப்ரொஃபஷன் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் கெரியர் இஸ் ஐ மீன் கெரியர் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் வீடுன்றது பர்சனல் லைஃப் இஸ் அப்சல்யூட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அது எல்லா விமன்குள்ளேயுமே இருக்கிற ஒரு விஷயம், அது ஆட்டோமேட்டிக்காக விமன் ஆர் ஆல் எப்படி சொல்கிறது, ஆமாம் அன்னியன் மாதிரி, ஆமாம் அன்னியன் மாதிரி ஒர்க்னா இப்படி, வீடுனா இப்படி, அப்படி ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. பட் அந்த கல்யாணம் இதுக்கெல்லாம் நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருந்தீங்களா? ஏன்னா கண்டிப்பாக உங்களோட கரியரோட பீக்கில் தான் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட கல்யாணம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இளவரசி சீரியலில் ஒர்க் பண்ணோம். ஸோ இளவரசி சீரியல் ஒர்க் பண்ணும் போது வி ஹேட் அ அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் வி காட் மேரிட். ஸோ ஆக்சுவலி we were in little bad times that time, so adanal we both okay let's start a life together abindra maathiri, so we started a life together. Okay, and the mother a trans wife a lernde and mother a and adutha or promotion kadikudu and or moment irundha illa enakku na kandipa mark pannave maata ena vandu I mark venda and moment epdi the first moment like ungalku vandha and okay you pregnant abin solli theriya varumbodhu of course it is a very happy moment and na irukume sonna maathiri vera edathila kuda sollirken he is a very gifted child. ஸோ அதனால் வந்து இஸ் வெரி அண்டர்ஸ்டாண்டிங் சைல்டு. சின்ன வயசுலேருந்தே நான் 9 months வரைக்கும் ஒர்க் பண்ணேன். குழந்த பிறந்து கூட 45 days திருப்பி போய் ஒர்க் பண்ணேன். ஸோ என்னுடைய லொக்கேஷனுக்கு வர்றதுலேருந்து எனக்கு இப்போ வரைக்கும் கூட இஸ் வெரி அண்டர்ஸ்டாண்டிங் சைல்டு. லைக் அம்மா நான் இன்றைக்கி வந்து ஊருக்கு போகிறேன், ஐ வில் பி பேக் இன் 2 days அப்படின்னா ஹி வில் அண்டர்ஸ்டாண்ட். ஹி வில் நாட் லைக் என்னை விட்டு போகிறேன், நானும் வரேன், இப்படிலாம் அடம் பிடிக்க மாட்டாங்க. ஓகேமா போயிட்டு வாங்க, ஓகே ஃபோன் பண்ணால் கூட அம்மா ஓகேவா சாப்பிட்டியா நல்லா இருக்கியா ஓகே பேபி நல்லா இருக்கா இப்படிலாம் கேட்டுட்டு கீப். என்னெல்லாம் வியர்ட் குவெஸ்டின்ஸ் உங்கள் பையன் வந்து உங்கள் கிட்ட கேட்டிருக்காங்க பேபி இது பண்ணுவோன்னு? எப்படி சொன்னீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் முதல்ல எப்போ வரும் நீங்கள் எப்படி சொன்னீங்க, லைக் உங்கள் பையன் கிட்ட எப்படி சொன்னீங்க செகண்ட் பேபி? ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரூமில் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சு எதுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டாங்க. சும்மா போகிறோன்னு சொல்லும் போதே ஹி அண்டர்ஸ்டுட், ஹாஸ்பிட்டல் பார்த்தேன்னு ஹி அண்டர்ஸ்டுட் பேபி வருதா, பிகாஸ் ஹீ இஸ் வெரி ஃபாண்ட். எனக்கு ஆக்சுவலாக செகண்ட் பிளான் பண்ணதுக்கு காரணமே பனவ் தான், ஏன்னா அவன் ஹீ இஸ் அ பேபி லவர். ஸோ எப்போ பேபி பார்த்தாலும் எனக்கு பேபி வேணும், பேபி வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அண்ட் நானும் வந்து ஒரே சைல்டு, ஐம் சிங்கிள் சைல்டு. ஸோ அதனால் எனக்கும் வந்து சிப்ளிங்ஸோடைய நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னுடைய சைல்டு அப்படி தனியாக இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு எப்போவுமே இருந்தது. ஸோ அப்படி தான் பிளான் பண்ணும். பட் அதான் ஸ்கேன் ரூமில் போய் காமிக்கும் போது ஹி வாஸ் லைக் ஓகே வெரி நைஸ். ஓகே அவருக்கு வந்து என்ன பேபி வந்து ப்ரிஃபர் பண்ணுவார், தங்க வேணும்னு நினைப்பாரா இல்லை தம்பி வேணும்னு நினைப்பாரா, என்ன கேட்பார்? என் பையனை கேட்டிங்கன்னா ரெண்டுமே வேணும் தான் சொல்லுவாங்க, எனி திங் இஸ் ஃபைன். அந்த வயிற்றில் அவர் கையெல்லாம் வச்சு பார்த்து அதெல்லாம் பண்ண வச்சுருக்கீங்களா? ஹீ அதான் சொல்ல, ஹீஸ் அ மம்மி பாய். ஸோ அதனால் ஏதாவது சொன்னப்போ நான் எதாவது வேலை செஞ்சால் கூட மம்மி மம்மி இன்னும் வயிற்றில் பேபி இருக்குது, நீங்கள் அதெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது, மம்மி வயிற்றில் பேபி இருக்குல்ல, ஏன் ஒர்க் பண்ண வைக்கிறீங்க, இப்படிலாம் சொல்லி. ரொம்ப இவ்வளோ சமத்தா வளர்த்துட்டீங்களே நீங்கள், எப்படி எப்படி. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் இருக்கும் போது லைக் நிறைய சொல்லுவாங்க இல்லையா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். நீங்கள் பார்த்தாலே கொஞ்சம் பாசிட்டிவான ஆள் மாதிரி தான் தெரியுறீங்க. ஸோ அந்த பாசிட்டிவிட்டிக்கு வேறு எங்கேயும் போக தேவையில்லை. ஸோ நீங்கள் பேசும் போது உங்கள் குழந்தைகிட்ட வந்து ஏதாவது பேசுவீங்களா, தனியாக இருக்கும்போது என்ன மாதிரி பேசுவீங்க, பேசும் போது வாட் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் யூ ஃபீல்? ஓகே, மை பேபி இஸ் ஜஸ்ட் 6 months ஓல்டு. இப்போ தான் தே ஹவ் ஸ்டார்டட் ஹியரிங். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மந்த் அப்படி தான் தே மஸ்ட் ஹவ் ஸ்டார்டட் ஹியரிங். நிறைய பாடுவேன், ஸோ சிங்கிங், என்னோடய சிங்கிங் கேட்பாங்க. ஸோ
நான் பேசுறத விட மத்தவங்க பேசுறத தே வில் என்ஜாய் நோ ஸோ ஐ ஐ வாண்ட் தெம் டு டச் தே வாண்ட் டு தெம் டு டாக் லைக் மை ஹஸ்பண்ட் மை சைல்டு அவங்கள நான் நிறைய பேச வைப்பேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த பாண்டிங் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்கணுன்றது. அண்ட் பாசிட்டிவிட்டி பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து ஐ ஹேட் அ வெரி மல்டிபிள் மூட் சேஞ்ச். ஓ ஓகே. ஸோ எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேபியில் வந்து எனக்கு திடீர்னு வந்து டிப்ரெஸ்ட் ஆகிடுவேன், திடீர்னு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி இருக்கும். சின்ன விஷயம், எனக்கு தெரியாது சின்ன விஷயம்னு, பட் ஐ கீப் யூனோ வெரி பீங் வெரி அப்செட். ஸோ அது வந்து இந்த வாட்டி இருக்கக்கூடாதுன்றதுனால இந்த வாட்டி ஃபர்ஸ்ட்லேருந்தே ஐ மேட் மை மைண்ட் வெரி கிளியர். ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் எல்லாமே ஒரு ஸ்டெப்புக்கு தள்ளி. ஆமாம், டாக்டர் வந்து என்கிட்ட கிளியராக சொன்னாங்க, இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி ஹார்மோனல் சேஞ்சஸ். ஸோ அதனால இந்த வாட்டி ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து ஐ எம் வெரி லிட்டில் கிளியர். ஓகே, நம்ம எது இருந்தாலும் வந்து வி ஹாவ் டு டேக் இட் லைட். ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் ஐ டைவர்ட் மை செல்ஃப், ஐ ஸ்லீப் ஆர் ஐ டாக் டு மை சைல்டு. ஸோ அந்த மாதிரி, ஸோ அந்த மாதிரி நமக்கு இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து கண்டிப்பாக அது நிறையா வரும். ஸோ அதை நம்ம ஓவர் கம் பண்ணாலே இட் வில் பி வெரி நைஸ். ப்ரெசன்ட் சந்தோஷியை விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் இயர்ஸ் ட்ராவல் பண்ணி போகலாம், பின்னாடி பேக்வேர்டாக. ஆமாம், பேக்வேர்ட் போயிடலாம். போயிட்டு அந்த ஒரு ஸ்டார்ட் 1995 ஒரு 8 பொண்ணாக வந்து யூ வேர் இன் டு மீடியா, என்ன ஒரு ஐடியா இருந்தது? அண்டு எப்படி வேர் இன் டு நர்வஸ், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் ஒரு ஒரு இடத்துக்குள்ளே வந்து உங்களை தள்ளி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆக்சுவலி என்னென்னா, எங்கள் அம்மா வந்து ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட். ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா கூட கை குழந்தையா எல்லா இடத்துக்கும் போய், பட் ஆக்டிங் பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ 8 பார்த்தீங்கன்னா அம்மா கூட போயிட்டே இருக்கும் போது, ஷூட்டிங்க்கு போகும்போது அப்போ ட்ராமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சீரியல்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ அம்மா கூட போகும்போது ஏதாவது சின்ன கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா பாப்பா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி சின்ன சின்னதாக ஆரம்பிச்சிது தான். பட் இது எப்போ கெரியராக ஆரம்பிச்சிதுன்னா, வென் ஐ வாஸ் 13, ஏவிஎம் உடைய சீரியல் வாழ்க்கை சீரியலில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மந்த்லி ஒரு 20 ஷூட் இருக்க மாதிரி, மெயின் ஸ்டோரியே எங்கள் மேலே இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நான் அப்போது 8th to 9th. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் பிகேம் ஆஸ் மை கரியர். ஓகே. ஸோ சீரியல்ஸில் வந்து உங்களோட ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், எனக்கு ரொம்ப இந்த ரோல் ஃபேவரட் அப்படின்னா அது என்ன ரோல்? ஆக்சுவலாக நான் பண்ண எல்லா ரோல்ஸுமே ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ரோல்ஸ் தான். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா வாழ்க்கை சீரியல் ஆக்சுவலாக வந்து இப்போ கூட நிறைய பேர் ஞாபகம் வச்சுருக்காங்க. ஸோ அது ஆக்சுவலாக வந்து என் ஆல் டைம் ஃபேவரேட். நான் 13 பண்ணாலும் இப்போ கூட நிறைய பெரியவங்க பார்த்து நான் சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணுறேம்மா, எனக்கு அப்போ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும் போது ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. ஸோ அந்த சீரியல் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீரியல். ஏன்னா இப்போ கூட யூடியூப்பில் வந்து அந்த வீடியோலாம் பார்க்கும்போது எப்படி இருந்தேனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நல்ல விதமாக தான் ஆயிருக்கீங்க. இன்னொன்று, அப்போ ரொம்ப ஒல்லியாக மூஞ்செல்லாம் ஒட்டி போய் ஒரு மாதிரியாக இருப்பேன். ஸோ என்ன த டீனேஜ் ஏஜ்னோ, இல்லை எப்படி இருந்தேனா இப்போ இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த வீடியோ. ஸோ அது என்னுடைய மோஸ்ட் ஃபேவரெட். அந்த டைமில் இருந்த சீரியல்ஸுக்கும் இப்போ வர சீரியல்ஸுக்கும் வந்து வாட் மெயின் டிஃப்ரென்ஸ் யூ ஃபைண்ட்? டு பி வெரி ஃப்ரேங்க், நாங்கள் மூவிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போது வந்து ஒரு ஒரு மித்ன்னு சொல்லலாம், தமிழ் பொண்ணுங்களுக்கு வந்து ஜாஸ்தி வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த கர்நாடகாவிலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், கேரளாவிலேருந்து கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், ஆந்திராவிலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். தமிழில் வந்து தமிழ் பொண்ணுன்றதுனால அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது வந்து கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, நான் சொல்கிறது அந்த பீரியடில். இப்போ சீரியல்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு, லைக் யூனோ தே டோன்ட் ரியலி ப்ரிஃபர் த சேம் ஃபேஸ் டு பி ரிப்பீட்டட், தே வாண்ட் த நியூ ஃபேஸ் டு கம், நியூ பீப்புள் டு கம், விச் இஸ் நைஸ். பட் அதை ஒரு கெரியராக எடுத்து அந்த ஹீரோயின்ஸோ அல்ல அந்த பர்சனோ பண்ணணும்னு நினச்சா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பார்க்குற வியூவர்ஸ்க்கு வெரி இட்ஸ் வெரி கலர்ஃபுல், இட்ஸ் வெரி நைஸ். பட் ஆனால் அவங்களால அதை வந்து ஒரு கரியராக பண்ண முடியாது, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அதை தவிர அந்த ஸ்டோரி லைன் அப்போ இருந்ததுலாம் வந்து சாலிட் கண்டென்ட் இருந்துக்கும். ஆமாம், கண்டிப்பாக இருந்தது. அப்போ இருந்தது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய நாங்கள் கிளிசரின் போட்டு அழுதுட்டு இருந்தோம். இப்போ வந்து ஃபுல்லாக ரொமான்டிக் லவ் ஸ்டோரிஸ் ஆகிடுச்சு. ஸோ எவ்ரிபடி ஆர் ப்ரிஃபரிங் தட், விச் இஸ் வெரி நைஸ் டு வாட்ச். பட் ஆனால் அதுதான் ஐ திங்க் அந்த மெயின் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதை தான் இருக்கும். ஸோ உங்களோட சீரியல் இருந்து அந்த சினிமா ஷிஃப்ட், நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து உங்களை வந்து எல்லாரும் ஒரு சிஸ்டர் மெட்டீரியலாக ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாபா அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா, ஏன்னா தமிழ் பொண்ணுங்களுக்கு எப்போவுமே அந்த ஒரு இது இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ நான் ஃபஸ்ட்டு சிஸ்டர் பண்ணது பாபா மூவியில் பண்ணேன், அதுக்கப்புறம் பாலா பண்ணேன், ஆசி ஆசியாய் பண்ணேன், அதுலேயும் சிஸ்டர் மெயின் ரோல் அதுவும் உங்களுக்கு. ஆனால் எல்லா சிஸ்டருமே வந்து யூ ஹேட் லைக் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருந்திருக்கு. எஸ் பிகாஸ் நான் சூஸ் பண்ண கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐ யூஸ் டு ஆஸ்தம் என்னுடைய கேரக்டர் என்ன, நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ எனக்கு நான் அப்போ இருக்கும்போது எனக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 4-5 நியூ ஃபேஸஸ் மூவிஸ், நியூ கம்மர்ஸோட மூவிஸ் வந்து ஹீரோயினாகவே கேட்பாங்க. பட் ஐ வுட் ரியலி டோன்ட் ப்ரிஃபர் மை கேரக்டர், என்னோடய கேரக்டர் என்னன்னு கேட்டு எனக்கு அது ஓகே ஆனால் தான் நான் பண்ணுவேன். பிகாஸ் ஐ கேன் நாட் பி டூ கிளாமரஸ், ஐ கேன் நாட் பி டூ எக்ஸ்போசிங், எனக்கு அந்த ஜானர் போக முடியாது. ஸோ ஐ எம் நாட் வெரி கம்ஃபர்டபுள் வித் இட்.
ஸோ அதனால் எனக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து அப்போலேருந்து ஐம் வெரி சூஸி. எங்கேருந்து வந்து திடீர்னு இந்த காஸ்ட்யூம் டிசைனிங் மேக்கப் ஹேர் ஸ்டைல் இதுலலாம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? ஓகே, நான் ஃபஸ்ட்டு சீரியல் பண்ணும் போதே வந்து நான் காஸ்ட்யூம்ஸில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன். நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5 சீரியல் 7 சீரியல் கூட நம்ம வந்து அட் அ டைம் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 5 சீரியல் 7 சீரியலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீரியலும் ஒவ்வொரு காஸ்ட்யூம் இருக்கும். ஒன்றுத்தில் குர்த்தி இருக்கும், ஒன்றுத்தில் சாரி இருக்கும், ஒன்றுத்தில் ஹாஃப் சாரி இருக்கும், ஒன்றுத்தில் வந்து ரிச் சாரீஸ் இருக்கும், ஒன்றுத்தில் வந்து லைக் மிடில் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீரியலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். எஸ், சீரியல் மூவிஸில் வந்து தே வில் ப்ரொவைட், பட் சீரியலை பொறுத்த வரைக்கும் ஆக்சசரீஸாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நாங்கள் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ என்னோடய வீட்டில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, அதாவது நான் அந்த டைமில் சொல்கிறேன். ஸோ என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே கபர்ட்ஸ் தான் இருக்கும். கபர்ட்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக எல்லாமே ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். என்னோடய ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரேக் தான் இருக்கும், மீதி வீடு ஃபுல்லாக என்னோட தான் இருக்கும். ஆக்சசரீஸாக இருக்கட்டும், செப்பலாக இருக்கட்டும், ஃப்ரம் எவ்ரி திங். எல்லா கேர்ள்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ட்ரீமை நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நினைக்கிறேன். ஸோ இட் ஆஸ் ஸோ நைஸ் டாக்கிங் டு யூ. நிறைய விஷயங்கள் உங்கள் கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிளஷ் அண்ட் சீக்கிரமாக நாங்கள் வந்து க்யூட் பேபிஸ் உங்களை மாதிரியே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கும் congratulations and all the best. So thank nice you. Talking to you. Thank you for the time. Thank you. Nice meeting you. Hi, this is Nancy. Na behind your contest la participate pannirne adle na select a irne. So behind roots and a salon enak free makeover sponsor pannirnaanga. Haircut apro foot massage pannirnaanga. Their services are nice. So thanks to behind roots and a salon. A Saloon and Spa on Behind Woods presents the King and Queen subscriber of Behind Woods. வழங்கும் ஒரு ஃப்ரீ மேக் ஓவர் நாங்கள் வந்துட்டு வழங்குவோம். மேக் ஓவர்னா என்னென்னலாம் இருக்கும்? மேக் ஓவர்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த ஹேர் கட்டு, இந்த ஃபேஷியலு, அந்த ப்ளீச்சிங்கு, ஜிங் ஜிங் மேட்டர்லாம் தான் வந்துட்டு மேக் ஓவரில் வந்துடும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும்? எஸ், நீங்கள் வந்துட்டு மறக்காமல் பியாண்ட் வுட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட்டையும் எங்களுக்கு அனுப்பிச்சிருங்க. அண்ட் பியாண்ட் வுட்ஸை எதனால் வந்துட்டு பிடிக்கும்னு அது அந்த மெசேஜும் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா லக்கி வின்னர்ஸாகவும் ஆகலாம். ஸோ கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், அந்த லக்கி வின்னர்ஸ் நீங்களும் ஆகலாம். ஆ, இந்த வீடியோவை வழங்குவோர் ஏ ஆர் ரஹ்மான் பிரியாணி, த பிரியாணி கிங் ஆஃப் சென்னை.